i on behalf of my party namely all india development government neta to hereby extend unanimous support

பாஜக கூட்டணியில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே தோல்வி அப்படி இருக்க ஏன் எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு காரணம் அவர் கவலை அடைந்து விடக்கூடாது நான் தோல்வி அடைந்தவன் என்கிற எண்ணம் நண்பனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதாலும் எங்களை புறக்கணித்தாலும் தமிழகத்தை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்ற மோடியின் செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிக்கவும் தான் தோற்றதால் அவர் சிறுமைப்படக்கூடிய நபர் அல்ல ஜெயித்ததால் நாங்கள் பெருமைப்படக்கூடிய மனிதனும் அல்ல கூட்டணியில் அனைவரும் ஒன்றே என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் மோடி தேசத்தை நேசிக்கும் யாராக இருந்தாலும் அவர் தோல்வி அடைந்து இருந்தாலும் வெற்றி அடைந்து இருந்தாலும் அவர்கள் எனது நண்பர்களே என்று வேடையில் அனைவருக்கும் தெரியப்படுத்தி விட்டார் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் கூட பதவியேற்பு விழாவில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட்டணி கட்சியான தமிழகத்தைச் சேர்ந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை கொடுத்தார் மோடி மேலும் கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மேடையில் தடுமாறிய பொழுது தாங்கி பிடித்து நெகிழ வைத்தார் தேர்தலுக்கு முன்பு கூட பாஜகவின் மூத்த தலைவர் திரு அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி அவர்களை மோடி ஓரம் கட்டுகிறார் என்று பிரச்சாரம் செய்தார்கள் காங்கிரஸ் ஓநாய்கள் ஆடு நனைகிறது என்று ஓனைகள் கவலைப்படுவதைப் போல அப்போது எல்லாம் பதில் சொல்லாத மோடி வெற்றிக்கு பிறகு நேரடியாக போய் அத்வானி அவர்களையும் ஜோஷி அவர்களையும் சந்தித்து வெற்றியை அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிக்க நிகழ்ந்தது அரசியல் வட்டாரம் இப்போது இன்றைய நிகழ்வுக்கு வருவோம் இந்த தருணத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை எடப்பாடி அவர்கள் உண்மையிலேயே வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டார் உண்மையிலேயே ஒரு பண்பான மனிதர் மோடி அவர்கள் இன்று தோற்றவர் பிரதமரை முன்மொழிகிறார் முப்பத்தி ஏழு ஜெயித்தவர் வீட்டில் முடங்கி கிடக்கிறார் எண்ணம்போல் வாழ்க்கை என்பதற்கு இன்று வீட்டில் முடங்கிய ஸ்டாலின் அவர்களும் பிரதமரை முன்மொழிந்த எடப்பாடி அவர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள் நன்றி